ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா குமாரப்பாளையத்துல சவரண தேர்தல் பக்கத்துலேயே இருக்குதாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா வள்ளிமுருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங்னு ஒரு கடை இருக்குது. இந்த கடை பாத்தீங்க அப்படின்னா டூ வீலர் வந்துட்டு ரொம்ப சீப் ரேட் பண்ணி தந்துருக்காங்க. இங்க வந்து 5000 வந்து பைக் வந்து அவைலபிளா இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், என் பேர் சரவணன். குமாரப்பாளையம் வள்ளிமுருகன் கன்சல்ட்டிங்கிற பேரில் கன்சல்டிங் நடத்திருக்கோம். காரு, பைக்கு, எல்லா விதமான காரு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். லோன் வசதியும் ஏற்பாடு பண்ணி தந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா 10 ரூபா ரேஞ்சிலேருந்து இருக்குது. அப்புறம் இன்ஷியல் அமௌண்ட்டு 20 ரூபா 15 ரூபா பைக்கு வேல்யூ தகுந்த மாதிரி லோன் பண்ணித்தரோம். 1 லட்ச ரூபா பைக்கும் எடுத்தால் அதுக்கு ஒரு 40 ரூபா கட்டணும். 1 லட்ச ரூபா வேணும்னா ஒரு 50 ரூபா கட்ட வேண்டிய ஃபைனான்ஸ் வசதி பண்ணி தந்துடலாம். காருக்கு அதேமாதிரி 2 லட்ச ரூபா கார் இருக்குது. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கார்லேருந்து எல்லா விதமான கார் இருக்குது. அதுக்கும் லோன் வசதி பண்ணி தரோம். அமௌண்ட் வண்டிக்கு தகுந்த மாதிரி லோன் வசதி பண்ணி தருவோம். ஒரு 2010 இருக்கிறோங்க. ஆமாம், 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு, ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட்டு 2 ரூபா. லோனு தகுந்த மாதிரி அப்போ டாக்குமெண்ட் ஃபீஸ் அது அதுபோக டாக்குமெண்ட் ஃபீஸ் வரும். பர்சன்டேஜ் தான் லோன் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 10000 ரூபாய்க்கு 500 ரூபா அந்த மாதிரி வரும். வண்டி எங்கிட்டே எடுத்திங்கன்னா நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே பண்ணி தருவோம். லோன் நாங்கள் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். உடனே இங்கே போடுறோம். ஃபைனான்ஸிங் நம்மளதே இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்ம தெரிஞ்ச ஃபைனான்ஸ் இருக்குது, நம்ம ஃபைனான்ஸ் இருக்குது, எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாம் அது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு வண்டி நம்ம இல்லைனாலும் பக்கத்தில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஏதாவது பக்கம் வெளியில் இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம். எல்லா விதமாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டார்டிங் 5000 ரூபா 1000 ரூபா கூட வண்டி இருக்குது. 10000 ரூபாய்க்கு இருக்குது. 20000 ரூபா 40000 அதிகபட்சம் இப்போ 200 RC 200 Duke புல்லட்டு தண்டர்பேர்டு உங்களுக்கு R15 உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா தண்ட புல்லட்டே பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபாயில் 500 இருக்குது. அப்புறம் RR அப்பாச்சி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா வரும். அவன் இது நிஞ்சா இருக்குது. எல்லா வண்டி இங்கே வண்டி என்னென்ன ஆர்சி புக்கு பார்ட்டியோட சிக்னேச்சரு டெலிவரி ஷேட்டு நாங்கள் எங்கேயும் வாங்கிக்குவோம். வீட்டை என்ஓசி கம்பல்சரி. வண்டி புக்கு ரெக்கார்டு கிளியராக மட்டும்தான் வாங்குவோம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். வண்டி கொண்டா தான் வண்டி ஓகேனா அப்போ ரேட் பேசி அப்போ எடுத்துக்கணும். நம்ம கடை பார்த்தீங்கன்னா குமாரப்பாளையம் சரவணா தேட்டர் பக்கத்தில் வள்ளிமுருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங்னு மேப் போட்டால் வந்துடும். நீ லொக்கேஷன் வேணால் சரவணா தேட்டர் நியர்னு கேட்டால் எல்லாரும் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. காலையில் 9 மணிக்கு தோணுறோம், ஈவினிங் 7 மணி வரைக்கும் இருப்போம். அந்த டைமில் மட்டும் இந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணுங்கள். மற்ற டைமில் அன் டைமில் தேவையில்லாமல் 11 மணிக்கு 10 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுறாங்க நிறையா. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. காலையில் 9 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த டைமில் வந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் எல்லா டீட்டெயிலும் கொடுப்போம். மற்ற டைமில் ஃபோன் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்க முடியாது. வண்டி நாங்கள் வெளியில் இருப்போம் எங்காவது. அந்த டைமில் நாங்கள் என்ன வண்டி என்ன ஏதுன்னு வேறு ஒர்க்கில் இருக்கும்போது நாங்கள் இதை தெளிவாக பேச முடியாது. இந்த டைமில் கொடுத்தீங்கன்னா என்ன எதாக இருந்தாலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுப்போம். நாங்கள் ஃபோட்டோஸ் வேணாலும் சென்ட் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் வேணாலும் சென்ட் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்போம். மற்ற டைமில் அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எதுவும் பேசவும் முடியாது, டீட்டெயில்ஸும் கொடுக்க முடியாது. இந்த விஷயம் ஆமாம். 9 காலையில் 9 மணிக்கு சாயங்காலம் 7 மணிக்கு அந்த டைம் வேணாலும் கூப்பிடலாம். பிரச்சனை சண்டே கம்பல்சரி லீவு அசோசியனுங்க, அதனால் சண்டே கம்பல்சரி லீவ். ஓகே, தேங்க்ஸ். ஹலோ, இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ஒயிட்டு. இது பார்த்தீங்கன்னா 2018 மாடல், TN456 லோக்கல் நம்பரு. இது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா வரும். ஒயிட் கலர் லோக்கல் நம்பரு, குட் கண்டிஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் டபுள் டிஸ்க். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,45 வருது. TN86 லோக்கல் நம்பர் தான், 86 ஈரோடு. இது பார்த்தீங்கன்னா 1,45 வருது, 2018 மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா கன் மெட்டல், இது 2017 மாடல். இது பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனு. இது 1,40 வருது, 1,40 வருது. TN36 தான், 20 வண்டி தான், பவானி வண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் TN90 சேலம் வண்டி. இது 2017 மாடல் சிங்கிள் டிஸ்க். இது 1,35 வருது. ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டருக்கு உள்ளார. அதிகமாக லாங் போட மாட்டாங்க, ஃபைனான்ஸ் வசதி லாங் பண்ணி தர மாட்டாங்க. ரெடி அமௌண்ட்னா பேசலாம். சொல்கிற இன்ஷியல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பொறுத்து 1 லேக் மேலே போயிடுச்சுன்னா ஒரு 50-60 கட்டணும். 80 வந்துச்சுன்னா ஒரு 20-15 கட்டணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்பாச்சு, இது பார்த்தீங்கன்னா 164 வால்வு, இது 2019 மாடலு, 5 வருஷம் இன்சூரன்ஸு எல்லாமே இருக்குது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 80 ரூபா வருது. இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வண்டி ஹோண்டா சைன் TN34 நம்பர் லோக்கல் நம்பரு, இது 2019 5 வருஷம் இன்சூரன்ஸு, இது பார்த்தீங்கன்னா 72 ரூபா சொல்கிறோம். இதான் சொல்கிற ரேட்லேருந்து அனுசரித்து பேசிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகார்ன் 2017 மாடல், இது பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா வரும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்சர்லேயே நிறையா டைப் இருக்குது. இப்போ பார்க்குறது நீங்கள் 220 பார்த்தீங்கன்னா இது 2019 லேட்டஸ்ட் டிக்கெட் லேட்டஸ்ட் மாடல், இது பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபா 88 ரூபா அந்த பட்ஜெட்டில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்சர் 150, இது பார்த்தீங்கன்னா 2017 மாடல், இது பார்த்தீங்கன்னா TN30 சேலம் வண்டி தான் பிளாக் கலரு, இது பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா வரும். அடுத்து எஃபிசெட் வெர்ஷன் 2, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃபாஸ்ட் மூவிங் வந்து எஃபிசெட் தான், எமகா எஃபிசெட் தான், இது பார்த்தீங்கன்னா 2016 மாடலில் ஒரு 65 ரூபா வரும். TN லோக்கல் நம்பர் தான் TN56. அடுத்து பார்த்தீங்கன்னா எமகா பேசர் பார்த்தீங்கன்னா இது 2016 மாடல், இது பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா வரும். குட் கண்டிஷன் தான். இப்போ நீங்கள் பார்க்க வந்து மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஃபேமிலிக்கு லுக்கான வண்டி பிளாட்டினா சி, இது பார்த்தீங்கன்னா TN34 லோக்கல் நம்பர் தான், ரேட்டு பார்த்தீங்கன்னா 45 ரூபா வரும். மாடல் 2018 மாடல், மைலேஜ்லாம் மைலேஜ்னா பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிடைக்கும், 70-80 கிடைக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் லேட்டஸ்ட் மாடல் 2016, இது பார்த்தீங்கன்னா வண்டி லுக்காக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், போகிறதும் தெரியாது வரதும் தெரியாது, வண்டி சவுண்டே இல்லாமல் போகும். 2016 மாடல், இது பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 70-65 கிடைக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 38 ரூபா வரும். அடுத்தது ஹோண்டா சைன், நீங்கள் ஃபஸ்ட்டு 19 பார்த்துருப்பீங்க, இப்போ 2017 TN93 மேட்டூர் வண்டி, இது பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபா வரும். அடுத்து யூனிகார்ன் ஹோண்டா யூனிகார்ன், இது வந்து ஓல்டு மாடல் 2005, இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி, இப்போ அப்பாச்சியே வண்டி நிறுத்திட்டான் லேட்டஸ்ட்டாக வரும், இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாடல், இது பார்த்தீங்கன்னா 2016 ஒரு 58 ரூபா வரும். அடுத்து பல்சர் 150 2015 மாடல் TN36 நம்பரு, ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா வரும். அடுத்து பாய்ஸ்னால் விரும்பக்கூடிய ஒரு வண்டி ஸ்போர்ட்ஸ் மாடல் NS200 பல்சர்லேயே ரெண்டாவது டைப் இது NS200, மைலேஜும் பார்த்தீங்கன்னா நார்மல் மைலேஜ் கிடைக்கும் 45-50, லுக்காகவும் இருக்கும் வண்டி ஹை ஸ்பீட் வண்டி, இது பார்த்தீங்கன்னா 2015 மாடலும் ஒரு 70 ரூபா வரும். அடுத்து NS-லேயே ரெண்டு வகை இருக்குது, NS-160 மைலேஜும் தரக்கூட வண்டி ஒரு நார்மல் ஸ்பீடு போகிற வண்டி, இது பார்த்தீங்கன்னா 2017 மாடல் ஒரு 75 ரூபா வரும். இது ஆயில் கூலிங்கா? ஆமாம், எல்லாமே ஆயில் கூலிங். ஆமாம். அடுத்து லாங்கில் நல்லா போகும், லாங்குன்னா ஸ்மூத்தாக இருக்கும், லாங் போகிறது தெரியாது அந்த அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா எஃப்ஜெட் வெர்ஷன் 2லேயே டபுள் டிஸ்க்கு, இது பார்த்தீங்கன்னா கம்மி மாடலில் தான் வந்துச்சு, இதை வண்டியும் நிறுத்திட்டான், இது பார்த்தீங்கன்னா 2018 மாடல் ஒரு 88 ரூபா வரும். இப்போ அடுத்து பார்க்குறது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மாடல் புல்லட்டில் ரெண்டாவது டைப் தெண்டர் பேக் 350, இது 2018 மாடல் புதுசு பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா வருது, இது பார்த்தீங்கன்னா 1,40 கிடைக்கும். ஆவரேஜ் மைலேஜ் கேட்குறீங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு கிடைக்கும் 40 கிடைக்கும். அடுத்து பல்சர் 3 டைப் பார்க்குறீங்க RS-200, இது பார்த்தீங்கன்னா TN36 லோக்கல் நம்பர் பவானி வண்டி, இது பார்த்தீங்கன்னா 1,20 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூக் KTM ரேஸ்க்கு ஓட்டுற வண்டின்னு சொல்லலாம், பசங்க விரும்பி ஓட்டுற வண்டின்னு சொல்லலாம். இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ்னா எதிர்பார்க்க முடியும், மைலேஜ் எதிர்பார்க்குறீங்க இந்த வண்டி எடுக்க மாட்டாங்க, லுக்குக்கு தான் எடுப்பாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2016 மாடல் 1,20 வரும். அடுத்து R&5 எமகாவிலேயே நிறையா டைப் வந்துருச்சு, எமகா R&5 வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 வெர்ஷன் 3, இப்போ பார்க்குறது வந்து வெர்ஷன் 2, இது பார்த்தீங்கன்னா 2014 மாடல் 75 ரூபா வரும்.
அடுத்தது ஹோண்டா சிபிஆர், இது 2014 மாடல், இது ஒரு 75 ரூபா வரும், சிங்கிள் ஓனர் தான். அடுத்து நீங்கள் பார்க்குறது கரிஷ்மா, ஹீரோ ஹோண்டா கரிஷ்மா, இது 2014 மாடல், இது ஒரு 60 ரூபா வரும், ஒயிட் கலர் சேல் நம்பர். ஹீரோ ஹோண்டா கம்பெனி ஹீரோ ஸ்பெண்டர் ப்ரோ, இது பார்த்திங்கன்னா 2014 மாடல், ஒரு 40 ரூபா பட்ஜெட் வரும். அடுத்து 2017 மாடல், எல்லாமே லோக்கல் நம்பர் தான் நம்மள்ட்ட இருக்குது. இது 2017 பார்த்திங்கன்னா ஒரு 52 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ளே வரும், வண்டி தெளிவாக இருக்கும். இதுக்கு எந்த மாதிரி வண்டினா ஒரு 40 ரூபா பட்ஜெட், 50 ரூபா பட்ஜெட்னா ஒரு 10 ரூபா 5 ரூபா கட்டணம் போடலாம். அடுத்தது பார்க்க டிஎன் 34 மாடல் லோக்கல் நம்பரு ஸ்பெண்டர் ப்ளஸ், 2018 மாடல், இது ஒரு 56 ரூபா வரும். அடுத்தது பேஷன் ப்ரோ, பேஷன் ப்ரோ ஹைஸ்பீடு வண்டின்னு சொல்லலாம். ஸ்பெண்டரோட உங்களுக்கு லுக்காக இருக்கணும், உடம்பு கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு பேஷன் ப்ரோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2012 மாடல், ஒரு 30 ரூபா வரும். இப்போ ஸ்கூட்டி டேபிள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் தான், நம்மளுக்கு 30 ரூபா பட்ஜெட்லேருந்து 50 ரூபா பட்ஜெட் வரைக்கும் கேட்குது வண்டி. இப்போ பார்க்குறது வந்து ரேஜெட் ஜெட்டார், மிலிட்ரி கலர், பாய்ஸ் விரும்பக்கூடிய ஒரு வண்டி, பிக்கப்பும் சரி மைலேஜும் சரி. இது நார்மல் மைலேஜ், நார்மல் மைலேஜ் நார்மல் பிக்கப் கிடைக்கும். இது 2017 மாடல், இது பார்த்திங்கன்னா ஒரு 46 ரூபா வரும். அதே ஜெட்டார் தான், ரெட் கலரு, இது பார்த்திங்கன்னா 2016 மாடல், ஒரு 40 ரூபா வரும். அடுத்து ஹீரோ ப்ளஸர், லேடிஸ் கரெக்டான வண்டி, வெயிட் இருக்காது, இது பார்த்திங்கன்னா 2017 மாடல், ஒரு 45 ரூபா வரும். அடுத்து டியோ, ரேஜெட் எப்படியோ அதே மாதிரி தான், டியோவும் பசங்களுக்கு விரும்பின வண்டி, பிக்கப்பும் சரி மைலேஜும் சரி, வண்டி ரேஸ்க்கு ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க பசங்க. இது பார்த்திங்கன்னா 2018 மாடலு, 57 ரூபா வரும். ஆரஞ்சு கலர், அதே டியோ ஆரஞ்சு கலர், 2017 மாடல், 52 ரூபா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கலர், அது பார்த்திங்கன்னா 2016 மாடல், 45 ரூபா வரும். எல்லாமே நம்மள்ட்ட ஸ்கூட்டி டேப் எல்லாமே லோக்கல் நம்பர் தான் இருக்கும். அடுத்தது ஜூபிட்டர், ஜூபிட்டர் கிளாசிக், இது பார்த்திங்கன்னா கிளாசிக் ஜூபிட்டர்லேயே 3 டைப் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்த டைப் ஜூபிட்டர் கிளாசிக், டிஸ்க் அலைவேல், இது பார்த்திங்கன்னா 2018 மாடலு, இது ஒரு 58 ரூபா வரும். அடுத்தது ஜூபிட்டர் ஒயிட் கலர், இது வந்து பார்த்திங்கன்னா 2017 மாடல், 47 ரூபா வரும். அடுத்து ஸ்கூட்டிலேயே ரேட்டு கம்மியான வண்டி சுசுகி எஸ்எஸ், 2014 மாடல், ஒரு 30 ரூபா பட்ஜெட் வரும். அடுத்தது இன்னொரு வண்டி இருக்குது, எமகா பேசினோ. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது லேட்டஸ்ட்டு பேசினோ, எமகா பேசினோ, 2019 மாடல், இது பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா பட்ஜெட்டில் வரும், 5 வருஷம் இன்சூரன்ஸ், சூப்பராக இருக்கும், போகிறதும் தெரியாது, சொகுசு அதிகம். அடுத்து பாதுகு வந்து நார்மலாக ஓட்டுற வண்டி ஹெவி டியூட்டி, ஹெவி டியூட்டிலேருந்து இப்போ எக்ஸல் 100 லேட்டஸ்ட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல், செல்ஃபு இருக்குது, அலைவு இது நார்மலும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2018 மாடல், ஒரு 37 ரூபா வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா 2018 மாடல், 37 ரூபா வரும். மைலேஜ் 50-55 கிடைக்கும். இது நீங்கள் பெட்ரோல் மட்டும் அடித்தா போதும், ஆயில் அடிக்க தேவையில்லை. இப்போ எப்படி நீங்கள் பெரிய வண்டிக்கு தனியாக ஆயில் அடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான். அடுத்து பார்க்கணும்னா டிஎன் 38, 2017 மாடல், ஒரு 32 ரூபா வரும். அடுத்து ஹெச்எஃப் டீலக்ஸ், ஹீரோ ஹோண்டா ஹெச்எஃப் டீலக்ஸ், மைலேஜும் வேணும் ரேட்டு கம்மியானால் அந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா பட்ஜெட் வரும், 2011 மாடல். அடுத்து பார்த்திங்கன்னா எமகா RX 100, இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே எமகா தான் மேக்ஸிமம் மார்க்கெட்லேயே விலை போகிற வண்டி. இது லேட்டஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா 94 மாடலு, பார்த்திங்கன்னா எல்லாமே அலைவிலேருந்து பெயிண்டிங் எல்லாமே பண்ணி வச்சுக்குது, எப்சி எல்லாமே எப்சி கரண்டில் இருக்குது. டிஎன் 28 நாமக்கல் வண்டி, இது பார்த்திங்கன்னா 85 ரூபா வரும். உங்களுக்கு எந்த வேலையும் செலவு எல்லாமே எல்லாமே கரண்ட் பண்ணி வச்சுக்குது, எடுத்துகிட்டு போய் ஓட்டுற வண்டி தான். இது பார்த்தீங்கன்னா 2094 மாடல், 85 ரூபா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமகா 135, இது ஒரே சிங்கிள் ஓனரு, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எப்சி எல்லாமே கரண்ட்டு, 2004 மாடலு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா வரும்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பைக்லாம் வந்து ரொம்ப சீப் பண்ணி தந்துருக்காங்க. ஸோ இது போக இவங்கிட்ட பெரிய பைக்கும் வேணால் கேட்ட இம்போர்ட் பண்ணி தராங்க. ஸோ வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸ்டே ட்யூன்ட். பை.